வணக்கம் இது உங்கள் வார நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து

உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது அது ஒரு சிறப்பு அதே மாதிரி நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை கிடைத்து திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி வருது அதாவது ஒரு மனுஷருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களிலிருந்து மீண்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு பண்ணக்கூடிய பிரார்த்தனைக்கு இருந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த ஜென்ம தோஷம் இருக்குது பூர்வ புண்ணிய புத்திர தோஷம் இருக்குது அல்லது பூர்வ புண்ணியம் பாதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அல்லது முன்னோர்கள் சாபம் இருந்தது அப்படின்னா பெரியவங்களுடைய தாய் தாப்பனுடைய பாதத்தை வந்து இந்த கோகுலாஷ்டமி அன்றைக்கி தொட்டு நீ நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு ஒரு கோபம் இருந்தாலும் எவ்வளவு ஷாபம் இருந்தாலும் தானாக விலகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த கோகுலாஷ்டமிக்கு இருந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு வீடுகள்லேயும் வந்து புத்திர பாக்கியம் கிடைச்சதுக்கப்புறம் தனக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து தன்னுடைய பேச்சு கேட்குமா அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துகிட்ருக்குது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய பேச்சு கேட்கலையேங்கிற கவலை நிறைய பெற்றவங்களுக்கு இருந்துகிட்டு அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் என்னதான் கோகுலாஷ்டமி இருந்தால் கூட காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதத்தை அந்த பெருவிரல் இருக்குது இல்லையா அந்த பெருவிரலில் தொட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்காது அதுக்கப்புறம் உங்களுடைய ஆயில் முழுவதும் உங்கள் மீது நல்ல மதிப்பு வரக்கூடிய எவ்வளவுதான் வெளியில் வந்து ஹீரோக்கள் இருந்து இருந்தால் கூட தாய் தகப்பந்தான் முதல் ஹீரோவாக தெரியக்கூடிய கதாநாயகனாக தெரியக்கூடிய அற்புதமான அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்ருக்கும் அதுதான் கோகுலாஷ்டமிக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதற்கடுத்து புதன்கிழமை சுபமுகம் ம் இருக்குது இந்த வாரம் வியாழக்கிழமை ஏகாதசி இருக்குது வெள்ளிக்கிழமை ஏகாதசி தேதி காலையில் இருக்குது அதுக்கப்புறம் முகூர்த்தம் இருந்துகிட்டு இருக்குது சனிக்கிழமை சனி பிரதோஷம் இருக்கு இதுவெல்லாம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல நாட்களாக இருந்துகிட்டு இருக்குது வாரத்தில் முதல்ல ஏழு நாட்கள் தான் அதில் ஆறு நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நாட்களாக இருக்கிறது ஒரு நன்மையான விஷயத்தை உண்மையாக சந்திக்க முடியும்

பூர்வீக சொத்து இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாகவே விலகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் யானையின் பலம் தும்பிக்கையில் மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை புரிந்து கொள்வது நல்லது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் மேஷ ராசிக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார் ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்று பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி மீது அக்கறை அதிகரிக்கும் அதாவது படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் மீனவர்களுக்கு தன்னுடைய தொழிலில் வந்து வருமானங்கள் அதிகமாக கூடிய பாக்கியம் மளிகை கடை வியாபாரம் கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க நடனம் நாட்டியம் சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு மிகப்பெரிய பிரபல்யம் அல்லது திடீர் வெளிநாட்டு பயணம் கிடைக்கக்கூடிய நிலையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நல்லது வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சில நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லதாக இருக்கும் அதே மாதிரி மாரியம்மன் வழிபாடு வச்சுக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதா இருந்துகிட்டு இருக்கும் மீனவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மிதன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் கணினி சம்பந்தப்பட்ட தொழில் தொழில் துறையில் உள்ளவர்களுக்கும் ஐடி சம்பந்தப்பட்ட சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்கக்கூடிய அல்லது ஒரு சில பேர் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் சரியாக இருந்ததுன்னா சாதகமாக இருந்தது அப்படின்னா பெரிய சாதனைகள் பண்ணக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் புதிய கண்டுபிடிப்புகள் பயணங்களை நிகழ்த்துறது அல்லது பெரிய பெரிய பதவிகள் தேடி வர்றது அல்லது சகாயமான முறையில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது இந்த மாதிரி நல்ல நல்ல நிகழ்வுகள் இந்த வாரம் முழுவதும் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு உகந்த ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு தங்கு தடை இல்லாமல் தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு அந்த தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கும் தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் வெகுமதியான வரவுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல தான தர்மங்கள் கைவிட்டாலும் தியான சூட்சமங்கள் கைவிடாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் ஆதாயங்கள் அனுகூலங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்பு இருந்துகிட்டு சொந்த பந்தங்களில் வந்து உங்களுக்கு உதவுற மாதிரி இருந்தால் கூட அல்லது நட்பு ரீதியான வகையில் உண்மையான நட்பு போல தெரிஞ்சால் கூட அவங்க மூலமாகவே அதாவது நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ யாரை நல்லவங்க நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை தாறுமாற பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும் ஒருவருக்கு தான தர்மம் உதவி பண்ணினாலும் கூட ஆத்தில் கொட்டினாலும் அளந்து கொட்டுங்கிற வார்த்தையை அந்த வாக்கியத்தை அந்த பழமொழியை கடைப்பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கணும் இருந்தாலும் பஞ்சமஸ்தானாதிபதி குரு பகவான் சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் நல்ல திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கேட்பவை எல்லாம் எளிதில் கிடைத்து விடாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கூடி வரும் எப்படி இருக்கு சார் வார ஆரம்பத்திலேயே அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராசிரமம் இருக்குது சொல்லி கலக்கப்பட வேண்டாம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் ஜென்ம ராசியில ஆட்சி உச்சம் பெற்று சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சக்குர யோகத்தோடு இருக்கிறதுனால அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் எந்த ஒரு கால நேரத்தையும் கவனிக்காம உங்களுடைய முயற்சியில வந்து உழைப்பில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துகிட்டு இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் சமூகமாக இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஏற்படுத்திக்க யாரையுமே நம்பாமல் எளிதாக நம்பிவிடக்கூடிய சூழலை வந்து கொஞ்சம் அறவே தள்ளி வச்சுக்கிறது நல்லது சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் அது குறிப்பாக வந்து பிள்ளைகள் கல்வித்துறையில் மேன்மை கிடைக்கிது அப்படிங்கிறத விட விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் அதிகமாக இருக்கும் அற்புதம் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான சிந்தனையை வடிவமைத்துக் கொள்வது நல்லது

துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி பகவான் ஏழாம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பொதுவாகவே நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீண்ட நாளாக கலைத்துறை மீது ஆசை இருந்துன்னு வைங்களே நீண்ட நாள் திரைத்துறை ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே ஏற்கனவே சின்னத்திரை அல்லது வண்ணத்திரை அல்லது வந்து இந்த வலைதளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு புதிய ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய அல்லது புதிய ஒரு பெருமை கிடைக்கக்கூடிய எளிய அல்லது அரிய வாய்ப்புகள் இந்த வாரம் அடுத்தடுத்து நடக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வீண் அலைச்சல் மற்றும் வீண் விரயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு முத்துக்கு முத்தான பிள்ளைகள் மூலமாக சொத்து சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி மறு மலர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வியாபாரத் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசியம் அதிகரிக்கும் அதன் காரணமாக வருமானங்கள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் உங்களுடைய அந்த சுற்றுப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சமூகத்தில் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமதி மதிப்பு மரியாதை மிகுதியாகும் நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய இந்த வாரத்தில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு

நீண்ட நாள் எதிர்பார்த்த இட மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும் தனக்கு மட்டும் வேலை இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் இந்த உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு அந்த உயர்வுக்கான ஒரு சஞ்சாரம் அதற்கான அச்சாரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல முடிவே இல்லாத விஷயங்களுக்கு கூட விடிவு உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கு சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியில சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு அதாவது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் சின்ன சின்ன தடை ஏற்படும் இருந்தாலும் அந்த தடைகளுக்கு நல்ல விடை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த நல்லதொரு சிறப்பு இந்த வாரம் அதிகரிக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் பொதுவாகவே இந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட இரும்பு சம்மந்தப்பட்ட ரைஸ் மில் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க பெண்களை பொறுத்தளவுக்கு அழகு சாதனம் விற்பனை செய்கிறவங்க அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவு வருமானங்களும் அதன் காரணமாக வெகுமானங்களும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வாழ்க்கையில் ஏறுமுகம் காண்பதற்கு ஆறுமுக வழிபாடு அவசியம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது அதிர்ஷ்ட நிறைஞ்ச ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் கும்பராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்து மேல பாசம் அதிகரிக்கும் மனைவி மக்கள் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் மீதும் ஆசை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய அதாவது எந்த விதமான ஆலோசனையாக இருந்தாலும் அந்த ஆலோசனை வந்து எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் இருந்துட்டு இருக்கும் குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு மருத்துவ கல்வியில் உள்ள அவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் கும்பராசிக்கான இந்த வாரத்துக்கான சிறப்பாக இருக்குது அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆண்டிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அரசனுக்கும் துரதிர்ஷ்டம் உண்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது மாணவர்களுக்கு படிப்புல வந்து உகந்த ஒரு வாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் மீனராசிக்கு எப்படி இருக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தான அதிபதி சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் ஆகாத ஆண் பெண் இரு பலருக்கும் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயம் இருந்துகிட்டு திருமணமாகி மன வாழ்க்கையில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் கூட ஒன்று சேரக்கூட வாய்ப்புகளை சந்திக்க முடியும் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நலிந்து இருந்தால் கூட அதே தொழில் வளர்ந்து வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அதே மாதிரி குடும்பத்தில் அல்லது சமூகத்தில் வந்து உங்களுக்கு கடந்த காலங்களில் இழந்த மதிப்பு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் அதிகரிக்கும் சொந்த சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுடைய மனசுக்கு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் உழைப்பு என்பது உலகை வெல்லும் உண்மை என்பது எதையும் வெல்லும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது சார் பன்னெண்டு ராசிக்கான பொதுவான பலன்களை எங்களுக்காக சொல்லிட்டீங்க சார் எப்பவுமே வாரம் உள்ளதா இன்றைக்கு என்ன கேள்வி கேட்கணும் சார் அந்த தினத்துக்கு வந்து ஒரு மனிதர் என்ன பரிகாரம் பண்ணணும் சார் சந்திராசிரமம் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சு நீங்க சங்கடப்படாம சஞ்சலப்படாம இருக்கிறத ஒரு பரிகாரம் தான் ஏன்னா சந்திராசிரமம் அப்படிங்கிறது உங்களை பாதிக்கிறதாக எந்த ஒரு சாஸ்திரத்தினும் சொல்லல இடையில வந்து நிறைய பேர் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து சந்திராஷ்டமோ எட்டாம் இடத்தில் சந்திரனுக்குனால பாதிப்பு வரும்னு சொல்லிக்குது சாஸ்திரத்தில் வந்து மனோகாரகன் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் பொழுது உங்களுடைய மனசில் வந்து தடுமாற்றம் வரும்னு சொல்லி வச்சிருக்குது ஏன் எட்டாம் இடம் மட்டும் மறைவு ஸ்தானம் கிடையாது எந்த சாஸ்திரம் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம்னு சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் தான் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடமும் மறை மறைவு ஸ்தானம் தான் எட்டாம் இடமும் மறைவு சாணந்தான் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் தான் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸாணம் தான் அப்போ இந்த நாலு இடத்துல சந்திரன் மறையும் பொழுது உங்களுக்கு வந்து வேறு வகையான கெடுதல் வருங்க விஷயத்தை சாஸ்திரம் எட்டாம் இடத்துல மறைஞ்சால் மட்டும் கெடுதல் வருதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்ல கிடையாது பொதுவாகவே சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மனசில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஆனால் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருந்தால் சந்திராசிரமம் உங்களுடைய மனசில் வந்து தடுமாற்றம் ஏற்படும் எந்த சாஸ்திரம் சொல்லுச்சோ அதே சாஸ்திரம் தான் இதே சந்திர பகவான் அது எட்டாம் இடமாகவே இருந்தால் கூட செவ்வாய் பகவானுடைய வீடாக இருந்தது அப்படின்னா அது வந்து மங்கள செவ்வாயாக மாறி உங்களுக்கு வந்து செவ்வாய் மங்கள யோகமும் மங்கள யோகமும் கிடைச்சிருது அப்போ சந்திராசிரமம் அப்படிங்கிறத விட இந்த இரண்டு யோகம் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மேன்மை தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி குருவுடைய வீட்டில் சந்திரன் இருந்தது அப்படின்னு வைங்களேன் தனுசு ராசியிலேயோ அல்லது சந்திர பகவான் இருந்தது அப்படின்னா குருவுடைய வீடாக இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் கிடைச்சிருது இந்த குருவுடைய வீட்டில் சந்திரபாபான் இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்திராஸ்ரமம் வந்தால் கூட அந்த சந்திராசிரமம் தினத்தென்று உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத இவர் எதிரியாக இருப்பார் இவர் மிகப்பெரிய தொந்தரவு கொடுப்பான்னு எதிர்பார்த்தப்போ எதிர்பார்க்குற பொழுது அந்த எதிரி கூட உங்களுக்கு வந்து ஒரு நண்பனாக மாறக்கூடிய எதிரி கூட உதிரி ஆகக்கூடிய நல்ல நல்ல நன்மைகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் பொத்தான் பொதுவாக சந்திராசரமத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம் மக்களை பயமுறுத்துவதற்காக நம்ம சாஸ்திரம் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சந்தேகப்படுவதற்காகவோ சஞ்சலப்படுவதற்காகவோ பயப்படுவதற்காகவோ நம்முடைய சாஸ்திரம் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி சங்கோசப்பட்டு சஞ்சலப்பட்டு பயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அருகதையை அல்லது ஆறுதலை அல்லது மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு தான் சாஸ்திரம் இருக்குது நீங்கள் பயந்தாலும் அழுதாலும் சங்கடப்பட்டாலும் சஞ்சலப்பட்டாலும் சந்திராஷ்டமம் பாதிக்காது இந்த சாமி கும்பிடக்கூடிய வழிபாடுகளும் அதே சமயத்தில் வந்து சந்திரபவனுடைய நிலைகளும் எல்லாவற்றுக்கும் மேலாக சந்திராஷ்டம தினங்களில் கூட உங்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் தான் சாஸ்திரம் சொல்லி விஷயங்கள் விஷயத்தில் நீங்கள் உறுதி வழியாக வந்துட்டுருக்கலாம் இது சந்திராசிரமம் மட்டும் இல்லை அப்படி பார்த்திங்கன்னா சந்திராசிரமம் அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு முறை வருது இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை வருது ஆனால் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் யமகண்டம் குளிகை காலம் மரண யோகம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்கன்னு வைங்களேன் நீங்கள் வாழ்க்கையில் எந்த முயற்சியுமே பண்ண முடியாது இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ பத்தாம் வந்துட்டு காலம் கஷ்டகாலமாக இருக்குது களிகாலமாக இருக்குது கரோனா காலமாக இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு எந்த ஒரு சந்திராசிரமத்தையும் நினச்சி எந்த ஒரு கெட்ட நேரத்தை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாங்க துணிஞ்சவனுக்கு எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு துன்பத்தை தருவதில்லை அதனால நீங்க வந்து எந்த நாளாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை நீங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல மகிழ்ச்சியை அல்லது குடும்பத்தில் சமூகத்தில் நல்லதொரு வளர்ச்சியை யாராக இருந்தாலும் சந்திக்க முடியும் அப்படிங்கறதுதான் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டுள்ள முதல் விதி சந்திராஷ்டிரமம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு தான் சார் இருப்பாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஒவ்வொரு வாரமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எளிமையா அதனால பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலா சாஸ்திரம் இதுதான் சொல்லியிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா நீங்க எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது நிறைய பேருக்கு வந்து தைரியத்தை கொடுக்குது தைரியத்தை கொடுக்குது நிறைய விஷயத்த தெரிஞ்சிக்க முடியுது நம்ம இந்த பழைய பஞ்சாங்கத்துல நமக்கு என்னென்ன தவறா சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் உங்க மூலயமா வந்து எது சரியோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா எங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார் அந்த வகையில் இந்த சந்திராஷ்டிரமம் பத்தி பயப்பட வேணாம் தைரியமா இருங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சந்திராஷ்டிரமம் மணிக்கு இது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்லாம் நிறைய சொல்லிருக்காங்க ஆனா இதெல்லாம் செய்யலாம் சார் அதைப் பத்தி சொல்லுங்க சந்திராசமதை பொறுத்தளவுக்கு நீங்க அன்றாட வாழ்க்கையில் எதை எதை செய்யணுமோ அதை தாராளமாக செய்யலாம் சந்திராசமும் அப்படிங்கிற பேரில் செய்ய வேண்டிய விஷயத்தை ஒதுக்கி வைக்க வேண்டாம் சாதாரணமாக ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராசம் தினத்தன்று ஒரு நல்ல வேலை நடக்கிற மாதிரி இருந்துகிட்டு ஒரு நல்ல இன்ட்ரூவ் நேர்முக தேர்வு இருந்துகிட்டு அல்லது முக்கியமான ஒரு மனுஷால சந்திக்க வேண்டியது இருந்துகிட்டு அல்லது வந்து பருவத்தில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தனக்கு மனசுக்கு பிடித்த ஒரு ஒரு துணவியையோ அல்லது மனக்கு மனதுக்கு பிடித்த ஒரு கணவரையோ சந்திக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு அதனால் இந்த சந்திராசம் தினத்தன்று இந்த மாதிரி நல்ல வேலைகள் எதையுமே நீங்கள் தள்ளி வைக்க வேண்டாம் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய அத்துணை வேலைகள்

பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒருவரை பார்க்கும் பொழுதே வசியம் வாய்ப்பை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சந்திர பகவானுக்கு இருக்குது அதனால ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சந்திர பகவான் வரக்கூடிய அதுவும் அஷ்டமஸ்தானத்தில் நினைச்சு அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி வைக்க வேண்டாங்க செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறது எந்த நேரமாக இருந்தாலும் இருந்தாலும் ஆகாத காலமாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் உங்களுடைய தொழில வந்து சரியா சரி வர கவனிச்சுக்கிட்டு உங்களுடைய உழைப்பை வந்து சரியான வகையில் பயன்படுத்துங்க அதற்குண்டான பலன் எந்த தெய்வமாக இருந்தாலும் நவ கிரகத்தில் சந்திர பகவான் ஒரே ஒரு கிரகம் மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்காக மீதி இருக்கிற எட்டு கிரகம் உங்களுக்கு வந்து மறைஞ்சு போகிறது கிடையாது ஒரே ஒரு முறை அதாவது ஒரே நாளில் எல்லா கிரகம் மறைஞ்சும் இருக்காது ஒரே நாளில் எல்லா கிரகங்களும் வந்து உங்களுக்கு உச்சம் ஆட்சி பெற்றும் இருக்காது அதனால சில கிரகங்கள் மறைஞ்சிருக்கலாம் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று ஆட்சி உச்சம் பெற்றுருக்கலாம் சில கிரகங்கள் அதிர்ஷ்டமான யோகத்தை கொடுத்துட்டு இருக்கலாம் சந்திர பகவான் ஒருவர் தான் மறைஞ்சிருக்காரு அப்படிங்கிற சந்திராஷ்டம நினச்சி நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா சந்திர பகவானுக்கு மேலே சனி பகவான் ஆதிக்கம் வந்துட்டு அப்போ சனி பகவான் நல்லா இருக்கும்போது அவர் கொடுக்குறது கொடுத்தான் ஆவார் அதாவது சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது நஷ்டம் அப்படி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா சனி பகவான் உச்சத்தில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லது பண்ண வேண்டிய நல்லது பண்ணி தான் ஆகணும் அப்போ சந்திர பகவானை விட சனி பகவான் வலிமையான ஒரு பொழிவான வாழ்க்கையை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நம்புங்க அதனால் எந்த கிரகத்தையும் பார்த்து எந்த நாள்லையும் எந்த நேரத்தையும் செய்ய வேண்டிய வேலைகளை தள்ளி வைக்க வேண்டாங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்குது இடையில வந்து நேரம் போகாமல் பொழுது போகாம போகாமல் சந்திராஷ்டம் சொல்லி யாராவது பயமுறுத்தினால் தயவு செய்து பயப்பட வேண்டாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் அனுபவபூர்வமாக ஆதாரமாக தெளிவாக ஆறுதலாக உண்மையாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ஆணித்தனமாகவும் சொல்லியிருக்கீங்க சார் இதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு திருப்தியாக இருந்திருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு நல்ல நல்ல வாய்ப்பு சந்திராஷ்டிரமம் பண்ணிக்க வரும் ஆனால் வந்து ஐயோ இன்னைக்கு சந்திராஷ்டிரமம் வேணான்னு சொல்லி அந்த வாய்ப்பே கூட போகிறது மாதிரி கூட இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை பிரேக் பண்ணுற மாதிரி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை சொல்லியிருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து ரொம்ப திருப்தி சுத்தியா இருக்கும் இனிமே நம்ம வந்து பயப்பட சந்திராசிரமம் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னதுக்காக நெஞ்சுக்கிணிய நேயர்களே சில விஷயங்களுக்காக கவலைப்படலாம் ஆனால் எந்த விஷயத்திற்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார்

டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்குங்க அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க முதலாவது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும் அப்பாயின்மெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா சார் கிட்ட பேசலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன்

மணி ஒலிபரப்பாக தவறாம பாருங்க மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்